ஆலய நேயர்களுக்கு, இங்க வந்து என் பேர் சாமிராஜ். பல்லடம் அருகில உள்ள கள்ளக்கணர் என்கிற கிராமத்துல தாராபுரம் ரோட்ல, அதாவது பல்லடத்துல இருந்து 6 கிலோமீட்டர்ல தாராபுரம் ரோட்ல அமைஞ்சிருக்கிற சாய்பாபா கோயில், ஆஞ்சநேயர் கோயில், விநாயகர் கோயில், இது மூணு இங்க இருக்குது. இந்த கோயிலுடைய விசேஷம் என்னன்னா, 2018 இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கு பிறகு இங்குள்ள மக்கள்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் ஒரு 30-35 பேருக்கு இங்க கோயிலுக்கு வந்து 9 வாரம் வந்தவங்களுக்கு குழந்தையாயிருக்கு. அதே மாதிரி உடம்பு சரியில்லாம இங்க தூக்கிட்டு வருவாங்க. இங்க வந்து சிறகு போட்டு விட்டோம்னா அவங்க எந்திரிச்சு நடந்து போவாங்க. இங்க வந்து சாய்பாபா வந்து பரிபூரணமா இருக்காருன்னு எல்லாருடைய இந்த ஏரியா மக்களுக்கு வரும் நம்பிக்கை. இன்னைக்கு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 4 வேளை பூஜைகள் நடக்கும். காலையிலேயே அன்னதானம், மதியம் அன்னதானம், ராத்திரி 6 மணிக்கு மேல பூஜை முடிஞ்சப்பறம் அன்னதானம் நடக்கும். சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இங்க வர்ற மக்களுக்கு எல்லாம் நோய் நொடிகள், கஷ்டங்கள், கடன்கள் அனைத்து தீர்த்து விடுறாரு சாய்பாபான்ட்டு. இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப அதீத நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நேயர்கள் அனைவரும் இங்கே வரணும். இந்த கோயிலுக்கு வந்து இந்த அற்புத ஆலய சேனலை சேர்ந்தவங்க வந்து வீடியோ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் நேயர்கள் அனைவரும், இந்த பல்லடம் ஏரியாவில் உள்ள ஒரு பெரிய கோயில் இந்த கோயில் தான். 6 அடி சாய்பாபா, 2 சாய்பாபா இருக்குது, ஒன்று 4 அடியில் ஒரு சாய்பாபா இருக்கார், இன்னொரு 6 அடியில் இருக்கிறாரு. இந்த ஏரியாவில் பெரிய சாய்பாபா, 2வது பரிபூர்ணமாக இருக்கிறாரு. இங்கே வந்தவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குங்கிறது எல்லாருக்கும் ஐதீகம். இதில் விசேஷம் என்னென்னா, இந்த கோயிலை கெட்டதுக்கு காரணமே எனக்கு 15 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த 15 வருஷம் கழிச்சு குழந்தை இல்லாம நான் பாத்த சாய்பாபா வேண்டதுனால எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். 15 வருஷம் கழிச்சு அந்த பாபா கொடுத்த குழந்தைங்கிறதுக்காகவே அவருக்காக இந்த கோயிலை கட்டணும்னு இந்த ஏரியாவில் நான் கோயிலை கட்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட பாபா மேலோட பிரியத்துல அவர் எனக்கு குழந்தை கொடுத்தாருங்கிறதுக்காக இங்க கோயிலை கட்டி அவரை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்குள்ள மக்களும் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கிறாங்க, பாபாட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க, அவரும் நிறைவேற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கும் இந்த பாபாவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு 2 நிமிஷம் அவர்கிட்ட மண்டாடிட்டோம்னா அவங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி வைக்கிறாரு. அவ்வளோ அற்புதமாக இருக்கிறாரு. கண்டிப்பாக நேயர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு ஆஞ்சநேயருடைய அருளையும் சாய்நாதனுடைய ஆசையும் பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். அற்புத ஆலய நேயர்களுக்கு, ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும், ஆர்பாஸ்கின் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன கோயிலில் நிற்கிறோன்னா, கள்ளக்கிணறுன்ற இடத்துல தாராபுரம் ரோட்டில் உள்ள ஒரு சாய்பாபா கோயிலில் நிற்கிறோம். குழந்தை வரம் தரக்கூடிய கோயிலாக இருக்குது. அதனால் இங்கே உள்ளவங்களும் வெளிநாட்டில் உள்ள அன்பர்களும், இங்கிலாண்டு, ஃப்ரான்ஸு, அமெரிக்காவில் உள்ளவங்களும் இந்த வீடியோவை கண்ணுற்றாலே உங்களுக்கு வரும். லோக்கலில் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வியாழக்கிழமை வரலாம், கண்டிப்பாக வந்து சேவை பெய்தால் சாய்பாபாவுடைய அருளை வந்து நம்ம சொல்லவே முடியாது. சாய்பாபா நோக்கி ஒரு 2 அடி வந்தோம்னா சாய்பாபா 4 அடி நோக்கி நம்மள்ட்ட வருவார். சாய் அந்த பூதியை வந்து பூசிக்கிட்டு எந்த வெளியில் எந்த வேலைக்கு போனாலும் நன்மையே நடக்கும். சாய்பாபா, அதாவது இன்றைக்கி வேறு கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம், வியாழக்கிழமை சாய்பாபாவே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. எங்கள் டைரக்டர் சாய்பாபா பக்தராக இருக்கார். நானும் அப்படி தான், வியாழக்கிழமை எதுவும் வீடியோ எடுக்கலைன்னா நான் போயிடுவேன். ஆஃபீஸில் இருந்தப்போ வியாழக்கிழமை போயிடுவேன். சுவாமலைக்கு பக்கத்தில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு போயிடுவேன். அதனால் வியாழக்கிழமை கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த இது பண்ணணும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, பெல் பட்டன் அமுக்கி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் 256 கோயில் போட்டிருக்கேன். இந்த கோயிலே டிஃப்ரெண்ட்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோயில்லையும் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும் சாய்பாபா. இங்கே வந்து 6 அடியில் ஒரு சாய்பாபா இருக்கார், 4.5 அடியில் சாய்பாபா இருக்கார். அவ்வளோ அமைதியாக இருக்குது, அதாவது அமைதியான எண்ணங்களை தரக்கூடியவர் தான் சாய்பாபா. சாய்பாபாவை நினச்சிக்கிட்டு எந்த செயலை செஞ்சாலும் நன்மையே கிடைக்குன்றது தான் எனக்கு. ஏன்னா 12 எனக்கு வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, சாய்பாபா கோயிலுக்கு போய் தான் எனக்கு ப்ரொமோஷனை கிடச்சிச்சு. அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து டெப்டி மேனேஜர் ஆனதே வந்து சாய்பாபாவில் தான். சுவாமிமலைக்கு நாங்கள் போகும்போது, சுவாமிமலையை தாண்டி தஞ்சாவூருக்கு ஆடிட்டு போகும்போது அந்த கோயிலை தரிசிக்காமல் போகமாட்டோம். எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்த அந்த சாய்பாபா தான் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை கரெக்டாக
என்னை எழுப்பி விட்டு வா, நான் இங்கே இருக்கேன், நான் சித்தர் வழிபாடில் இருக்கேன், இடைக்காட்டு சித்தரே இன்றைக்கி வந்து இங்கே போ, அட்ரஸ் சொல்லலை, இங்கே உள்ள சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்திருக்கேன். அதனால் சாய்பாபனுடைய மகிமை வந்து நம்ம சொல்லி சொல்லி மாளாது, எழுத்தில் அடங்காது, எண்ணத்தில் அடங்காது. அவர் நினச்சாலே சாய்பாபா வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவார்ன்றது தான் இந்த வீடியோட நோக்கம். அனைவரும் பாருங்கள். இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு பன்னீர்செல்வன்றவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் பேட்டி காண்பேன். ஐயா சொல்லுங்க. ஐயா ஐயா வணக்கங்க. ஐயா அப்படிதான் சேனலுக்கு வணக்கங்க. ஐயா வணக்கம். நான் பக்கத்தில் ஒரு சித்தம்பலையுமாங்க. சரிங்க. நான் இந்த கோயிலுக்கு அமாவாசை வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆஹா, திருமண தடை இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்த நிபந்தனையை கிடைக்குங்க. என் பொண்ணுக்கு அப்படி திருமண தடை இருந்துச்சுங்க, கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க. வெரி குட். ஆமாம், திருமண சக்ஸஸ் முடிஞ்சுதாங்க. சரி. ஆமாங்க ஐயா. ஓகே, சரி, ரொம்ப நன்றிங்க. இப்போ ஆஞ்சநேயர் அற்புதமாக இருக்கார், நின்ற கோலத்தில் இருக்கார். இங்கே பிள்ளையாக இருக்கார். சத்ய சாய் நமஹ. உள்ள இருக்கா? ஆ, ரைட். ஓ, இந்த இது இருக்குண்ணா. கரெக்ட். ஆ, சத்திய சாய் ஆனந்த